வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலக சமுதாய சேவா சங்கம் அறிவு திருக்கோவில் என்ற பெயரில் மக்களுக்கு வந்து நிறைய யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சேர்ந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் கூட அதில் ஒரு மெம்பராக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட அம்மா இருக்காங்க. அம்மா யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு அவங்களுடைய இன்ட்ரோ, இந்த சங்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சங்கத்தோட விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, இது எல்லாமே அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க அம்மா. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லமா இருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சேனல் நிறைய நல்லது பண்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. வாழ்க வளமுடன். இந்த நேரத்தை ஒதுக்கினதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து உலக சமுதாய சேவா சங்கம் ரைட், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். ஸோ உங்களை இங்கே சேலத்தில் மீட் பண்ணது நாங்கள் பெற்ற அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்காக இந்த சில வினாடிகள் உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த சங்கம் எஸ்பெஷலி இந்த அறிவு திருக்கோவில் அப்படின்னா என்ன, இது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க, எதனால சேர்த்துருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். எங்களுக்காக சொல்ல முடியுமா? நிச்சயமா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய சகோதரர் கேட்டாங்க, உலக சமுதாய சேவா சங்கம் என்ன செய்துகிட்டு இருக்கு, அறிவு திருக்கோவில் மூலமாக மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்துகிறது, விஷன் என்ன, மிஷன் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். சகோதரரே சொன்னது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் பலர் ஏற்கனவே உலக சமுதாய சேவா சங்கத்தின் உறுப்பினராக இருப்பீர்கள். புதிய அன்பர்களுக்காக இந்த உலக சமுதாய சேவா சங்கம் 1958 ஆகஸ்ட் திங்கள் 14 சென்னைக்கு அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி என்கின்ற சிற்றூரில் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர் 1911 அதே கூடுவாஞ்சேரி கிராமத்தில் சின்னம்மாள் வரதப்ப முதலியாருக்கு 8வது குழந்தையாக அவதரித்தவர். தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் பள்ளி படிப்பை 3வது வகுப்பிற்கு மேல் தொடர முடியவில்லை. ஆனால் இளம் வயதிலேயே வேதாத்ரி அவர்களுக்கு கல்வியின் மீது ஒரு ஆழ்ந்த ஈடுபாடும் ஆர்வமும் இருந்தது. ஒருமுறை அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது மகாபலிபுரத்துக்கு சுற்றுலாவிற்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்தில் எல்லோரும் சுற்றுலாவை கண்டு கழித்து கொண்டு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த கடைகளில் இருந்த ஒரு புத்தகத்தை இவர் புரட்டி பார்க்கிறார். அந்த புத்தகத்தில் புலால் மறுத்தல் என்னும் தலைப்பில் ஒரு கவிதையை இவர் படிக்க நேரிடுகிறது. அந்த கவிதை இதுதான். அம்மாவென அலற ஆர் உயிரை கொன்று அருந்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார். அம்மாவெனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகம் எனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதே. இந்த கவிதையின் பொருள் இளம் வேதாத்ரியை தீவிரமாக சிந்திக்க வைக்கிறது. உயிர்களை கொல்ல நேரிடும் பொழுது அவை அந்த வலி தாங்காமல் அம்மா என்று அலறுகிறது. இந்த அலறலை கேட்ட பிறகும் அந்த உயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்லுகின்ற மா முனிவருக்கும் கூட நரகம்தான் கிட்டும் என்றால், அந்த உயிரை கொன்று அதன் உடலை உணவாக கொள்பவர்கள் பற்றி என்ன சொல்வது? இந்த கவிதை படித்த இளம் வேதாத்ரி அன்று முதல் தான் புலால் உண்ணும் வழக்கத்தையே அடியோடு நிறுத்தி விடுகிறார். இதுதான் முதல் முதலாக அவர் என்ன படிக்கிறாரோ அதை அப்படியே வாழ்வில் பின்பற்றுகின்ற ஒரு தருணமாக மலர்ந்தது. அதை தொடர்ந்து இளம் வேதாத்ரி சிந்திக்கிறார், கல்வியின் மூலமாகத்தான் இந்த தத்துவத்தை மெய்ஞானத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானம் இப்போ நமக்கு தெரியும் எவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கிறது. என்ன காரணம்?
கல்வியின் மூலமாக அது மக்களை சென்று அடைந்ததுதான். அதே போல ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் தன்னுடைய தத்துவத்தை, மெய்ஞானத்தை விஞ்ஞான வடிவில் கல்வியின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக 2004 விஷன் என்கின்ற ஒரு கல்வி பிரிவை உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழே வேதாத்ரி மகரிஷி ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர் கல்வி நிலையம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக நிறைய மக்களுக்கு விஷன் டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பட்டய படிப்புகளை கொடுக்க ஆரம்பித்தார். ஆசான் அருட்தந்தை அவர்களது மகா சமாதி 2006 மார்ச் 28 பிறகு அருட்தந்தை அவர்களது கனவை நனவாக்குவது ஒன்றையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு தொண்டாற்றி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள் இந்த கல்வியை 30 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களோடு MOU என்று சொல்லப்படுகிற மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பல லட்சக்கணக்கான மக்களும் இந்த கல்வியை படித்து பயன்பெற வழி செய்தார். நமது சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகம், அதே போல கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அதே போல இன்னும் நிறைய பல்கலைக்கழகங்கள் மூலமாக இன்று கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் யூனிவர்சிட்டி டிப்ளமோ, பிஏ பிஎஸ்சி, எம்ஏ எம்எஸ்சி, எம்ஃபில் பிஹெச்டி என்கிற ஆராய்ச்சி படிப்பு வரை படித்து பயன் பெற்றிருக்கிறார்கள். இந்த கல்வி அனைத்தும் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், யோகமும் மனித மாண்பும் என்ற ஒரு பாடப்பிரிவாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமன்றி இளைஞர்களுக்காக, ஏனென்றால் ஆசான் அருட்தந்தை அவர்கள் மாணவர்கள் என்ற சொல்லுக்கே மாண்பு மிக்கவர்கள் என்று பொருள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த இளமை பருவம், கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் சொல்வதானால், சிந்திக்க வேண்டிய பருவம் ஆனால் சிந்திக்க முடியாத பருவம் இளமை பருவம். அப்போ அந்த வயசில் அவர்களுக்கு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் மிக மிக அவசியம் வாழ்வில் ஜெயிப்பதற்கு. அதற்கு இந்த பயிற்சிகள், மனவளக்கலை பயிற்சிகள் பெரிதும் துணை நிற்கிறது. இந்த அடிப்படையில் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், யோகமும் இளைஞர் வல்லமையும் என்கின்ற ஒரு கல்வியை பள்ளி 9வது வகுப்பிலிருந்து 9, 10, 11, 12 மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியையும் உலக சமுதாய சேவா சங்கம் திறம்பட செய்து வருகிறது. உதாரணத்திற்கு நம்முடைய சேலத்தில் நிறைய பள்ளிகள், சேலம் ஸ்ரீ சாரதா வித்யாலயா, ஸ்ரீ சாரதா மெட்ரிக் ஸ்கூல், ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா மெட்ரிக் ஸ்கூல், கிளேஸ்ப்ரூக் பப்ளிக் ஸ்கூல், செந்தில் பப்ளிக் ஸ்கூல், கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி, ராயல் பார்க், இன்னும் நிறைய பள்ளிகளில், நம் நகரவை மகளிர் மேல்நிலை பள்ளி, கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சேலம் மாநகரத்தில் மட்டும், இதுபோல் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற பள்ளிகளில் இந்த பாடத்திட்டம் கொடுக்கப்படுகிறது. அதே போல் கல்லூரி என்று எடுத்துக்கொண்டால் நமது சேலத்தினுடைய ஸ்ரீ சாரதா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஸ்ரீ சாரதா கல்வியியல் கல்லூரி, அதே போல் 8 ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற பெண்கள் அரசினர் கலைக்கல்லூரி, 7 ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அரசு ஆண்கள் கலைக்கல்லூரி, நமது சேலம் கருப்பூரில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரி, இன்னும் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் பாலிடெக்னிக், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் என்று பல கல்லூரிகளிலும் இந்த பாடத்திட்டம் மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டு அந்த கல்லூரி முதல்வர்கள் எல்லாம் சொன்ன ஒரு ஃபீட்பேக், இந்த குழந்தைகள், நம்முடைய மேச்சேரியில் உள்ள காவேரி இன்ஜினியரிங் காலேஜில் கூட நம்ம இந்த கல்வியை கொடுத்திருக்கிறோம். இப்போ சமீபமாக அந்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஒரு 350 குழந்தைகளை, ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை 10 ஆசிரியர்கள் ஆழியாறு அறிவு திருக்கோவிலுக்கு அழைத்து வந்தார்கள். இப்படி பல வகையிலும் இளைஞர்கள் வாழ தெரிந்து வாழ வேண்டும், தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள தலைவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும். எஜுகேஷன்
is the manifestation of divine already present in man என்பது சுவாமி விவேகானந்தரது புகழ்பெற்ற வாசகம். அந்த வகையில் ஆசான் அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொருவர் உள்ளும் உள்ள அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் குழந்தைகளின் இயல்பான உயர் குணங்கள் மலர்வதற்காகவும் இந்த யோகமும் இளைஞர் வல்லமையும் என்கின்ற கல்வியை பாடத்திட்டத்தின் மூலமாகவும் நாம் கொடுத்து வருகிறோம். இப்படியாக பல வகையிலும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை சமுதாயத்தை உருவாக்குவதில் உலக சமுதாய சேவா சங்கம் தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஒத்துழைப்போடு இனி மேலும் அதிகம் மக்களுக்கு இந்த கல்வியை எடுத்து செல்வோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், நீங்கள் விருப்பப்பட்டு எந்த பள்ளியின் பெயரை, அது நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரியாக இருக்கலாம், எந்த பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ இந்த பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து, பெரியவங்க சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும், ஆக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான மனித நேயம் மிக்க தமிழகத்தை உருவாக்குவோம், அதற்கு எல்லோரும் கூடி தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.